வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துக்கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் என்னுள்ளே மாற்றம் வந்தாச்சு. அத்தியாயம் 5. அறைக்குள் வந்த 2 மணி நேரமாகிவிட்டது. இருவரிடமும் பேச்சு இல்லை. நிதி முதுகை நிவியும் வெறும் சுவரை நிதியும் வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க, நிவிக்கு தூக்கம் வர கழிவறை சென்றவள் உடை மாற்றி விட்டு வந்து கீழே படுக்கை விரிக்க, நீ ஏன் இப்போ கீழே படுக்கிற? நிதி கேட்க, எனக்கு உயரம்னா பயம், உருண்டு விழுவேன் அதான். நிவி கூற, அப்போ ரூமில் இருக்கிற இந்த கட்டில்? அது சடங்குக்காக போட்டது, வீண் செலவு, வேண்டாம்னு சொன்னேன், யாரும் கேட்கல. நிவி சொல்ல நிதி அவளை கண்ணோடு கண் பார்த்திருந்தான். என் மனசில் ஹரி தான் இருக்கா, அவளோட தான் நான் இதெல்லாம் கற்பனை செய்தேன். அவள் இடத்துல உன்ன வைக்க என்னால் முடியாது. என் மனசு சட்டை இல்லை, மாற்றி மாற்றி போட்டுக்க. நம்மளோட இந்த உறவு காலத்தோட கையில் இருக்கு, எனக்கு டைம் வேணும். அதுவரை சாரி நிவி. நவநிதி வேதனையோடு கூறி முடிக்க, தெரியும் நான் உங்களை நெருங்க மாட்டேன், ஏன் எல்லையில் இருக்கேன். நான் எதுவும் தெரியாமல் கழுத்தில் தாலி வாங்கலை. உங்ககிட்ட உடனே எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. காலம் என்ன கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷந்தான். நான் தூங்கட்டுமா இல்லை எதுவும் பேசணுமா? தேங்க்ஸ் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இனிமேல் எனக்காக எதுக்கும் காத்திருக்காத, நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கு. நிதி சொல்லவும் நிவி தலையாட்டி விட்டு படுத்துக்கொள்ள, நிதி அந்த அறைக்குள் உட்கார முடியாது. கழிவறை சென்று உடைமாற்றி விட்டு அறையிலிருந்து வெளியே வந்தான். முதலிரவு அறையிலிருந்து அவன் வெளியே வந்ததை கேள்வியாக பார்த்த தவமணி பின் அவனை நெருங்கி என்ன வேண்டும் என வினவ கார்சாவி கேட்டான். தவமணி கொடுக்க நன்றி சொல்லி கிளம்பி விட்டான். கார் நின்ற இடம் அவனும் ஹரிதாவும் சந்திக்கும் காஃபி கடை. 24 மணி நேரமும் சேவை உண்டு என்பதால் கடை உள்ளே சென்றவன் அவனுக்கு என ஒரு காஃபி வாங்கி கொண்டு அமர்ந்தான். சிறிது சிறிதாக குடித்து முடிக்க கண்கள் கலங்கியது. மீண்டும் ஒரு காஃபி குடித்துவிட்டு காரின் உள்ளே வந்து அமர்ந்தவன் தன் வீட்டை நோக்கி சென்றான். சொந்தங்கள் நிறைந்திருக்க யாரையும் கவனம் கொள்ளாது அவன் போக்கில் அவன் அறை நோக்கி சென்றவனை பார்த்து கலங்கி போனது மதிதான். அமுதா அனைத்து சொந்தங்களிடமும் நிதி பற்றி கூறிதான் பத்திரிகை வைத்தார் என்பதால் அனைவரும் விட்டு பிடிப்போம் என அமைதியாகிவிட்டனர். அத்தனையும் போக பெண் நிவிதா என்பதில் மதி ஒருவனை தவிர மற்ற அனைவருக்கும் நிம்மதி. கல்யாண பேச்சின் ஆரம்பத்தில் நிவி தன்னோடு தன் வீட்டில் இருக்கப் போகிறாள் என்ற மகிழ்வு அவனையும் இந்த திருமணத்தில் உயிர்ப்பில்தான் வைத்திருந்தது. நிவியின் கேள்விக்கு பின் மகிழ்ச்சியெல்லாம் விட்டு பயம் வந்துவிட்டது. நிதியின் வாழ்வை சரி செய்ய நிவியை பலி கொடுத்து விட்ட உணர்வு. அத்தனை பெண்ணுக்கும் இருக்கும் கல்யாண கனவுகள் எனக்கும் இருக்கும் தானே. என் கணவன் பற்றிய எதிர்பார்ப்பு, மனப்பொருத்தம் இல்லாத எங்களின் திருமணம் இனிக்குமா? அன்று நிவி கேட்டதுதான் இன்றும் மதியின் காதுகளில் ஒலித்தது. ஒரு நண்பனாக மதிக்கு நவநிதி மீது கோபம் வந்தது. நிதிக்கு எதிலும் பற்றில்லை. இந்த திருமண பேச்சு ஆரம்பித்த நாளிலிருந்து அவனுக்கு கொஞ்சம் நிம்மதி தந்த ஒரே விஷயம் என்றால் அது இன்று நிவி பேசியதுதான். உன்னை நெருங்க மாட்டேன் எனவும் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறியதுதான். யோசனையில் இருந்தவனுக்கு சோர்வு உறக்கம் தர நீண்ட நாளுக்கு பின் இரவில் உறங்குகிறான். அங்கே
நிதி அறைவிட்டு சென்றதும் நிவி அழ ஆரம்பித்திருந்தாள். எத்தனை பெண்களுக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? தன்னை நேசிக்காத ஒருவனுடன் திருமணம். அவன் வேறு ஒருத்தியை நேசிக்கிறான் என அறிந்திருந்தும் தாலி வாங்கி கொள்ளும் பேரதிர்ஷ்டம். என் மனதில் வேறு ஒருத்தி இருக்கிறாள், என்னை நெருங்காதே என முதலிரவு அறையில் அவளுக்காக கணவன் உதிர்க்கும் அன்பான வார்த்தைகள். வசந்தமாக வரமாக தெரிந்திருக்க வேண்டிய பந்தம் இறுதி ஊர்வல பூக்கள் போல வாசம் இழந்து நரகமாக தெரிந்தது. இனி தினம் இவனை ஒரே அறையில் சந்திக்க வேண்டும். நேசமற்ற இவனோடு நாட்கள் எப்படி நகரும் என யோசிக்க யோசிக்க அழுகைதான் வந்தது. அழுது கொண்டு அமர்ந்திருந்தவளின் அலைபேசி அடிக்க அதை எடுத்தவள் இன்னும் அழுதாள். மறுமுனையில் மதியின் கண்களும் கலங்கி போனது. அவன் இங்க வந்துட்டான், நீ எப்பவும் போல உன் ரூம்ல தூங்கு, எதையும் யோசிக்காத, காலையில் வரேன். சாரி நிவி, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நிதி கெட்டவன் இல்லை, உனக்கே தெரியும். தெரிஞ்சே உன் வாழ்க்கையை இவங்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதில் காரணம் இருக்கும்னு தோணுது. அவன் நல்லவன் இல்லைன்னு யார் சொன்னாங்க? அவனால் என் பக்கத்தில் இயல்பாகவே இருக்க முடியல. என்னை பார்க்கும்போதெல்லாம் அவன் கண்ணில் வலி, அவனுக்கு வலிக்குது. அது தெரிஞ்சே ஒருத்தனை நான் காயம் செய்கிறேன். என்னை இந்த குற்ற உணர்ச்சி கொல்லுது. அவனுக்கு என் வாழ்க்கையை கெடுத்துட்டோம்னு குற்ற உணர்ச்சி. அவனுக்கும் அவன் கல்யாணத்தை பற்றி கனவு இருந்திருக்கும் தானே. பெரியவங்க எடுத்த முடிவில் வலி யாருக்கு? எனக்கும் நிதிக்கும் தான். இத்தனை நாள் வேற, இனிமேல் வேற. அவன் என் புருஷன், நான் அவன் பொண்டாட்டி. எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் எத்தனை மன அழுத்தம் தெரியுமா? இனி வர எல்லா நாளும் விருப்பம் இல்லாத ஒருத்தி முகத்தை அவனும், தன்னை விரும்பாத ஒருத்தன்னு தெரிஞ்சு அவன் முகத்தை நானும் பார்த்துக்கிட்டே குற்ற உணர்ச்சியில் வாழணும். புரியுது நிவி, ஆனால் எல்லாம் சரியாகிடும். ஒரு குருட்ட நம்பிக்கை, நீயும் இதை ப்ளீஸ் நம்பு. மதி ஆறுதல் கூற, எனக்கு இப்போ இருக்கிற உணர்வு என்னன்னு எனக்கே தெரியல, எதையும் யோசிக்க முடியல. அப்பா தூங்கு நிவி, பால் இருக்கும் தானே ரூமில், கொஞ்சம் குடிச்சிட்டு தூங்கு, காலையில் எல்லாம் சரியாகிடும். நிவி சரியென கூறிவிட்டு அலைபேசி வைத்தவள் யோசனையில் சில மணி நேரங்களை கழித்துவிட்டு உறங்கியிருந்தாள். காலையில் அவள் எழுந்து குளிக்கச் செல்ல இருவரின் முகூர்த்த உடைகளும் கம்பியில் இருக்க அதை எடுத்து ட்ரை வாஷ் தர மடித்து வைத்தாள். மனதில் சட்டென ஒரு கேள்வி, எந்த உரிமை அவன் உடைகளை தொட வைத்தது? அதுவும் அவளின் ஆடையோடு ஒன்றாக? கேள்வியை உரம் தள்ளி வைத்துவிட்டு குளித்தாள். மஞ்சள் தேய்க்கும் போது தாலி அவள் முன் வந்து நானும் இருக்கிறேன் என்று சொல்ல தாலிக்கும் மஞ்சள் பூசி குளித்து சுடிதார் ஒன்றை போட்டுக்கொண்டு வந்தாள். என்னடி இப்படி வந்து நிற்கிற? போய் புடவை கட்டு, முதல்ல நெத்தியில் குங்குமம் வை, எப்போ வேணாலும் அமுதானி வீட்டிலருந்து வருவாங்க. ஜெயந்தி கூற, இப்போ அது ஒன்று தான் உனக்கு குறை இல்லை? நிவி கேட்க, என்னடி குறை உனக்கு? எதில் குறை உனக்கு? உன்னை காலத்துக்கும் கையில் தாங்குற வீட்டில் கட்டி கொடுத்துருக்கோம். நிதி கண்டிப்பாக மாறுவான், அவன் அடிப்படையில் இப்படி இருக்கிறவன் இல்லை. அவனுக்கு நடந்த மாதிரி எதுவும் மன வருத்தம் உனக்கு நடந்திருந்தா அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? நீ சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ மதி மாதிரியே எனக்கும் கியர் வச்ச சைக்கிள் வேணும்னு அடம் பண்ண, நிதி தான் அவனோட சைக்கிளை கொண்டு வந்து கொடுத்தான். அதோட உனக்கு சைக்கிள் ஓட்டி பழகியும் விட்டான். உன் அப்பா உன்னை டாக்டர் படிக்க சொன்னப்போ அவன் இஷ்டம் போல படிக்கட்டும்னு சொன்னவன் அவன்தான். உனக்காக எப்பவும் சப்போர்ட் பண்ணுறவன். உனக்கு கல்யாணத்தில் விருப்பம்னு சொன்னதும் தான் அவன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னான். நீ விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. அமுதா நீ கேட்டப்போ தலையை ஆட்டினது யாரு? நானா? குறையாமே குறை, போடி போய் புடவையை கட்டு. கடவுளை மனசில் வேண்டிக்கிட்டு நெத்தியில் குங்குமம் வை. ஜெயந்தி வறுத்து எடுக்கவும் நிவி அவள் அறைக்கு சென்றிருந்தாள். நிவி புடவை எடுக்க அலமாரியை திறக்க எந்த புடவை கட்டலாம் என பார்க்க அவள் கைகள் ராயல் ப்ளூ நிறத்தில் நின்றது. அதையே எடுத்து கட்டி கொண்டாள். கட்டி கொண்டு அவளையே கண்ணாடியில் பார்த்து நின்றாள். அவனுக்கு பிடித்த நிறத்தில் புடவை.
அவளுக்கு பிடித்த மெரூன் நிற புடவை இருந்தும் கைகள் இந்த புடவை நோக்கி சென்றது ஏன்? அவனுக்கு பிடித்தது போல என்னை நான் அலங்கரித்து கொள்ள காரணம்தான் என்ன? யோசனையில் நின்றிருந்தவளை அமுதாவின் குரல் கலைக்க அறை விட்டு வெளியே வந்தாள். அமுதாவுடன் நிதியும் மதியும் சில உறவினர்களும் வந்திருந்தனர். அவளைப் போலவே நவநிதியும் இளம் மெரூன் நிற சட்டையில் வந்திருந்தான். தலையில் பூ வைக்காது நின்றவளை பார்த்து, அமுதா பூ வைக்க? அமுதா நிதியை அழைத்து அவளின் நெற்றியில் குங்குமம் வைக்க சொன்னார். தயங்கி எழுந்து வந்தவன் குங்குமம் வைக்கவும் இவளின் கண்கள் கலங்கி போனது. மதி அதை வீடியோ எடுத்திருந்தான். இருவரையும் கோவில் சென்று வர சொல்லி சில உறவுகளை உடன் அனுப்பி வைத்தனர். அவர்கள் கோவில் செல்ல அமுதா ஜெயந்தியை நோக்கி வந்தார். ரெண்டு பேர் முகமும் சரியில்லை ஜெயா. தப்பா எதுவும் நம்ம செய்யலை. சீக்கிரமே ரெண்டு பேரும் சரியாக போறாங்க. அப்போ ஏன் இந்த கல்யாணம் சரின்னு புரியும். நான் அன்னைக்கு கேட்டதும் உனக்கும் நவநிதி மேலே எண்ணம் இருந்ததை சொன்னதும் எனக்கு மனசு நிறைஞ்சு போயிடுச்சு. எத்தனை ஆர்ப்பாட்டம் இந்த கல்யாணம் பண்ண. அப்பப்பா போதும் போதும் ஆகிடுச்சு. உன் மனசில் நிவி பற்றி கவலை எதுவும் இருந்தால் விட்டுரு. அவள் ஏன் பொறுப்பு? அமுதா கவலையாக பேச, அதெல்லாம் இல்லை அண்ணி. நம்ம நிதி போல இன்னொரு பையனை நான் எங்கே தேட முடியும்? நிவிதாக்கு நவநிதியை பிடிக்கும். அரிதாவோட காதலனாதான் பிடிக்காது. நிதிக்கு கொஞ்சம் நேரம் தேவை. ஆனால் தனியாக விட்டால் சோகத்தில் தனிமரமாக போயிடுவான்னு பயந்து தான் நிவிதா அப்பா சீக்கிரம் கல்யாணம் வைக்க சொன்னார். ரெண்டு பேருக்கும் யோசிக்க நேரம் இல்லாமல் அவசரமாக கல்யாணம் நடந்துருச்சு. அவங்கள யோசிக்க விட்டாலே போதும் அண்ணி, எல்லாம் சரியாகிடும். ஜெயந்தி ஆறுதல் சொன்னார். காலையில் நிதி கிட்ட, நிவி உன் பொண்டாட்டி, நீ தான் முறையாக போய் கூப்பிட்டு வரணும், அதான் அவளுக்கு மரியாதை, அவள் மரியாதையை கெடுக்காதேன்னு சொன்னதும் தான் கிளம்பினான். அவள் தன் பொண்டாட்டி, அவள் மரியாதை முக்கியம், இதெல்லாம் தெரியுது தானே. நாள் போனால் எல்லாம் சரியாகிடும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்ச கலரில் துணி போட்டிருக்காங்க அண்ணி, அதை நீங்கள் பார்த்தீங்களா? ஜெயந்தி கேட்கவும் அமுதா சிரித்து கொண்டே ஆம் என தலையாட்டியவர், ஒருவேளை தான் மூணு முடிச்சு செய்கிற மேஜிக் போல என்று கூற ஜெயந்தி சிரித்திருந்தார். அன்னையர் இருவரும் இங்கு சிரித்து பேசி கொண்டிருக்க அதுதான் உண்மை என்பது போல நிதியும் நிவியும் கடவுளிடம் வேண்டுதலை வைத்தனர். அத்தியாயம் 6. கோவிலில் இருவரின் வேண்டுதலும் தன் துணையை புண்படுத்தி விடக்கூடாது என்பதாகவே இருந்தது. இவள் பிறந்ததிலிருந்து இவனும், விவரம் தெரிந்த நாளிலிருந்து இவளும் ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள்தானே. எப்படி தெரிந்தே புண்படுத்த முடியும்? அன்று அவனுக்காக பேசிய நிவியை அப்போதிருந்த மனசங்கடத்தில் திட்டியிருந்தாலும் இரண்டு நாள் கழித்து அதே லாவா கேக் வாங்கி கொண்டு போய் கொடுத்து மன்னிப்பு கேட்டிருந்தான். சிறு புன்னகையோடு அவளும் மன்னிப்பு கேட்க இருவரின் இடையில் சமாதான புறா பறந்திருந்தது. அதன் பின் வந்த மாதங்களில் நத்தை போல சுருங்கிய அவனை கண்டு வந்த நிவி தந்தையிடம் அவனுக்கு அறிவுரை கூற சொல்லி அழுதாள். அன்றுதான் அமுதா பெண் கேட்க வந்ததும் ஜெயந்தி அவர் மனதில் உள்ளதை சொன்னதும், எனக்கு நிதிக்கு தான் கொடுக்க ஆசை அண்ணி. நிதி வேற பொண்ணை காதலிக்கும் போது நான் எப்படி நிவிக்கு கேட்க முடியும்? நிதி சந்தோஷம்தானே முக்கியம். அதான் என் ஆசையை மனசில் போட்டு மறைச்சிட்டேன். ஆனால் நிதிக்கு தான் நிவி போல, எனக்கு சம்மதம். உங்கள் அண்ணா நிதியை வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல. அண்ணா நீங்களும் சொல்லணும். உங்களுக்கு நிதி மேலே இன்னுமா வருத்தம்? என் பையனுக்கு உங்கள் பொண்ணை தருவீங்களா? அமுதா கேட்க, எனக்கு நிதியும் மகன்தாம்மா. எனக்கு சம்மதமானு கேட்கறது முக்கியம் இல்லை, நிவி சரின்னு சொல்லணும். தவமா நீ கூறவும். நான் போய் பேசட்டுமா? போமா, போய் பேசு. அவ முழு சம்மதம்னு சொன்னா எங்களுக்கும் முழு சம்மதம். அமுதா நிவி அறையின் உள்ளே நுழைய அவளின் ஷால் எடுத்து மேலே போட்டவள் அமுதாவை அமர சொன்னாள். சொல்லுங்க அத்தை. நிதிக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க அத்தை ப்ளீஸ்.
நிவி கேட்க, அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? பண்ணிக்கிட்டு நீயே புத்தி சொல்லு, உன் பொறுப்பில் அவனை விட்டுறேன். என்ன அத்தை, எவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட காமெடி பண்ணுறீங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்கோ நிவி, நானும் சீரியஸாக தான் கேட்குறேன். நிதிக்கு பிரேக்கப் ஆகியிருக்காத்த, அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போன வழி ஆறாத இந்த நேரத்தில் இந்த கல்யாணம் அவசியமா? நிதி, காதல் தான் உன் பிரச்சனையா? அந்த காயம் ஆறத்தான் இந்த கல்யாணம். சரி, அவன் காதலிக்காமல் இருந்திருந்தாலும் நான் உன்னை தான் கேட்டிருப்பேன், நீயும் உறுத்தல் இல்லாமல் சரின்னு சொல்லியிருப்ப. இந்த காதல் அவனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ தான் என் மருமக. அன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் கேட்டேன், அப்போதான் அவன் காதலை என்கிட்ட சொன்னான். நாங்களும் அவன் விருப்பத்தை தான் நிறைவேற்ற முயற்சி பண்ணோம். ஆனால் விதி உன்னை தான் என் மருமகளாக முடிவு பண்ணியிருக்கு போல. அதான் அவன் காதல் கை சேரலை. நிதிக்கு பொண்டாட்டியா, அந்த குடும்பத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் ஒற்றுமையாக வழி நடத்த உன்னால் தான் முடியும். நீ பொறுப்பான பொண்ணு, உனக்கு நாங்கள் யாரும் அண்ணியே இல்லையே, அதுவும் உன் வீடு தானே. என் மகளை மருமகளாக வர சொல்லி கேட்குறேன், இதில் என்ன தப்பு? உங்கள் அம்மாக்கும் அப்பாக்கும் சம்மதம் தான், உன் விருப்பம் எங்களுக்கு முக்கியம். நீ சரின்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் முழு சம்மதம். அமுதா அவர் மனதில் உள்ளதை சொல்ல, நான் அப்பா கிட்ட ஒரு முறை பேசணும் அத்தை. நிவி கூற, போ போய் பேசு, எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு சொல்லிடு. அமுதா பதில் தர, நிவி அவளின் அப்பா முன் போய் நின்றாள். அவள் முகத்தில் குழப்பம் அப்பட்டமாக தெரிந்தது. அமுதா சொன்ன விஷயத்தில் உனக்கு முழு சம்மதமா? நிதி பற்றி எதுவும் யோசிக்கலையாப்பா நீங்கள்? எதுக்கு யோசிக்கணும், தெரியாத ஒருத்தனா? நான் வளர்த்த பையன், நல்லவன், நல்ல படிப்பு, வேலை, சம்பளம், நல்ல குடும்பம், அதை விட முக்கியமாக உன் மேலே அதிக அக்கறை உள்ளவன். கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பான். தவமணி மகளிடம் அவர் மனதில் உள்ளதையெல்லாம் சொல்ல, அவன் வேற ஒருத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான்ப்பா, என்ன நேசிக்காத ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணி கஷ்டம்ப்பா. அவன் காதல் பண்ணது தப்பா? அப்போ ஒரே காதலோட எல்லாமே முடிஞ்சுதா? காதல் தோல்வியான ஒருத்தன் கல்யாணம் பண்ணக்கூடாதா? என்ன கஷ்டம்? எந்த கஷ்டமும் இல்லை, எனக்கு தெரியும் சம்மதம் தான் உனக்கும். நீ ரொம்ப குழப்பமாக இருக்க, கொஞ்சம் யோசி, அவசரப்பட்டு அவனை வேண்டாம்னு சொல்லாத. உங்களுக்கு இதில் முழு சம்மதம் தானே? எங்களுக்கு டபுள் ஓகே. எங்களுக்கு சம்மதம்னா உனக்கும் சம்மதமா? சம்மதம். நிவி கூற பெற்றவர்கள் முகத்தில் புன்னகை. இல்லம் வந்த அமுதா அனைத்தையும் குமரவேலிடம் சொல்ல அவருக்கு கண்கள் கலங்கிவிட்டது. குமரவேல் நிதியிடம் பலமுறை பேசிவிட்டார். அவனோ நத்தை போல இன்னும் சுருங்கினானே தவிர மாற்றம் இல்லை. இப்போது அமுதா சொன்ன செய்தி அவரை மகிழ்ச்சியில் தள்ளியது. மதியும் கவியும் நிவி தங்கள் அண்ணி என்றதும் அவளை பார்க்க சென்று விட்டனர். கண்ணாடி முன் அமர்ந்திருந்தவளுக்கு அவளின் எண்ணங்களே புரியவில்லை. நிதியை பிடிக்கும், அவனுடன் திருமணம் வேண்டாம் என மறுக்க முடியவில்லை. அதே நேரம் அவன் காதலை நினைத்து கலக்கம். இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. வேண்டுமா வேண்டாமா, ஏன் இத்தனை குழப்பம்? நிவி யோசனையில் நேரத்தை கடத்த அவள் பின்னே மதி நின்றான். கல்யாண பொண்ணே, அதுக்குள்ளே கண்ணாடி பார்த்து கனவா? மதி கேட்க, நண்பனை கண்டதும் மனதில் உள்ளதையெல்லாம் சொல்லி அழுது விட்டாள். மதியும் கவியும் தான் அவளை சமாதானம் செய்து இரவு உணவுக்கு வெளியில் அழைத்து சென்று விட்டு வந்தனர். அதே நேரம் வீட்டில் நிதி கத்தி கொண்டிருந்தான். சும்மாவே இருக்க மாட்டீங்களாம்மா நீங்க? யாரும்மா பொண்ணு பார்க்க சொன்னாங்க? எனக்கு கல்யாணம் இப்போ வேண்டாம், அதுக்கான மனநிலையில நான் இல்லை. ஆக இப்போ உனக்கு கல்யாணம் வேண்டாம், ஆனால் கல்யாணம் பண்ணுறேன்னோ இருக்கு, அப்படித்தானே? உனக்கு நேரம் தானே வேணும், எடுத்துக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு எடுத்துக்கோ, சரியா? அமுதா சொல்ல,
மாறாமல் போயிட்டா என்ன செய்வீங்க? அதெல்லாம் மாறும் நிதி. கல்யாணம் பண்ணுற எண்ணம் உனக்கு இருக்கு. இப்போ நான் சொல்கிற பொண்ணை பண்ணிக்கிட்டா அவளே உன்னை சரி பண்ணிடுவான். உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதானே? மதிக்கு முதல்ல பண்ணுங்க, நான் கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ வேண்டாம். அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் ஆகாது. ஏன் எதுக்குன்னு கேள்வி வரும். இதெல்லாம் நமக்கு தேவையா? மூத்தவன் உன்னை வச்சுக்கிட்டு மதி எப்படி கல்யாணம் பண்ணுவான்? என் மனசில் ஹரி தான் இருக்கா. அவளை மனசில் வச்சுக்கிட்டு வேற ஒரு பொண்ணை எப்படிமா கல்யாணம் பண்ண முடியும்? நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகும்? தெரிஞ்சே ஒரு பொண்ணோட மனசையும் வாழ்க்கையும் அழிக்க முடியாதுமா? உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்ச பொண்ணை தான் பார்த்துருக்கேன் நிதி. பொண்ணு நம்ம நிவி. என்ன, நிவியா? அவளா? அவகிட்ட சம்மதம் கேட்டிங்களா? கேட்டேன். அவளுக்கு சம்மதம். எங்கள் எல்லாருக்கும் இதெல்லாம் முழு சம்மதம். உன் அப்பாவுக்கு பெரிய நிம்மதி. உன் முடிவு என்ன நிதி? யாரோ ஒருத்திக்கே வழி தரமாட்டேன்னு சொல்கிறேன், நிவிக்கு அந்த வழியை தர சொல்கிறீங்க. எப்படிம்மா? சரி நிதி, இப்படியே காலம் முழுக்க இருக்க போறியா? அப்படி காலம் முழுக்க இப்படி தான் இருக்க, பேசாமல் நீ ஹரியே கல்யாணம் பண்ணிக்க. அவளோட இஷ்டம் போல் தனி கொடுத்தணும் போய்க்கோ. நீ எங்கேயோ சந்தோஷமாக இருக்கேங்கிற நிம்மதியில் நாங்கள் இருந்துப்போம். உனக்கும் அதானே சந்தோஷம்? அம்மா ப்ளீஸ், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் யாரும் இல்லாமல் நான் என்னம்மா செய்வேன்? எனக்கு நீங்களும் வேணும், ஹரியும் வேணும். என்னால் ரெண்டு கண்ணில் எந்த கண்ணையும் வேண்டாம்னு சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க ப்ளீஸ். உன் மாமா அவர் பொண்ணு கல்யாணத்தை உடனே நடத்த சொல்கிறார். உன் முடிவை மட்டும் சொல்லு. நிதி தளர்ந்து அமர்ந்தவன் 10 நிமிட அமைதிக்கு பின் கேட்டான், உண்மையா நிவிக்கு கல்யாணத்தில் சம்மதமா? முழு சம்மதம். அவளே என்கிட்ட சொன்னான். போதுமா? அப்போ எனக்கும் சம்மதம். இருவரும் சம்மதம் சொல்ல 2 மாதத்தில் திருமணத்தை முடித்திருந்தனர். சம்மதம் சொன்ன நாளிலிருந்து இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கவோ பேசவோ இல்லை. இதோ நேற்று திருமணமும் முடிந்துவிட்டது. கோவில் சென்று வந்தவர்களுக்கு விருந்து நடக்க 3ஆம் நாள் வந்து அழைத்து செல்வதாக கூறி நிதியை விட்டு சென்றனர். இருவரும் தனியே இருப்பதை தவிர்த்தனர். உறங்கும் வரை சொந்தங்களுக்கு இடையில் இருந்தே நேரம் கழித்தனர். நிதிக்குதான் இதில் அதிக அவஸ்தையாக இருந்தது. அவன் அறியாத உறவுகளிடம் கூட அவனே வலியே சென்று பேசினான். இரவும் வந்தது. இருவருக்கும் தனிமை கொடுக்க அறையினுள்ளே அமராமல் நிதி அங்கும் இங்குமாக நடக்க நிவி அறையினுள்ளே வந்தாள். சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள் வீட்டுக்கு வந்தால் அப்பா கூட தானே தூங்குவீங்க? அப்படி இப்போவும் தூங்குறீங்களா? அப்பாவை இங்கே வர சொல்கிறேன். நிவி சொல்ல. இல்லை இல்லை, வேண்டாம். எல்லாரும் வெளியே இருக்காங்க. உனக்கு எந்த சங்கடமும் மாமாவுக்கு எந்த அவமானமும் நடக்கக்கூடாதுன்னு தான் இங்கே வந்தேன். நீ நேத்து போலவே கீழே படுத்து தூங்கிடு. எனக்கு தூக்கம் வர வர நான் நடக்கிறேன். அப்புறம் நேற்று விட்டு போனதுக்கு சாரி. சரி என்று கூறிய நிவி படுத்ததும் தூங்கியிருந்தாள். அவளுக்குள் இப்போது ஒரு தெளிவு வந்திருந்தது. நிதிக்குதான் இயல்பு அவனிடம் இல்லை. தூங்கும் அவளை பார்க்க கண்கள் கலங்கியது. அவன் கண்முன் இப்போதும் ஹரி வந்தாள். தலையை பிடித்து கொண்டவனுக்கு அழுகைதான் வந்தது. 5 மற்றும் 6 நிறைவு பெற்றது. நவநிதியோட நிலைமையை பார்க்க ரொம்ப பாவமாக தான் இருக்கு. பெரியவர்களோட முடிவு சரியா இருக்குமா? அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.